உங்களுக்கு வெக்கமான சுறு சுனை அறிவு மற்ற எல்லாமே எனக்கு தெரிவிக்கிறார். சீமான் மிகப்பெரிய தப்பு. இதனால தான் மேலுக்கு திரைப்படத்தை எடுக்கின்ற அந்த கிட்டு அவர்களை நாங்கள் வெறுக்கிறோம். படுக்க ரொம்ப பசிக்காருங்க. அவர் செய்த ஊழல் பட்டியலை இவ்வளோ லிஸ்ட்டு போட்டார். தாய்க்கம் வருவது அனைவருக்கும் புரட்சிகர வணக்கங்கள். நான் உங்கள் அன்பு தம்பி மணியரசன். இன்னைக்கு யாரை பற்றி பேச போகிறோம் சொல்கிறதுக்கு முன்னாடி என்னுடைய நண்பர்கள்ட்ட ஒரு வேண்டுகோள். டெண்டுகுட்டா விக்கி போன்ற நல்லவர்களுக்கு நீங்கள் அதை தரணும். எப்படி அப்படின்னா டெய்லி நாலு வீடியோ போடுறாப்புல, வெறும் 2000 வியூஸ் தான் போகுது. ரொம்ப கதறாப்புல, காலாவுக்குள்ளே கதறாப்புல. அதனால் அதில் வேற வேற ஒரு எப்படியான 2 வீடியோ வந்து நாம் தமிழ் கட்சி சார்ந்து பேசுறாரு. ஸோ அந்த ஒரு கதறலுக்காகவாவது நீங்கள் வந்து அவருக்கு நீங்கள் கட்டாயமாக வாட்சர்ஸ் கொடுத்தே ஆகணும் வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன். ஓகே, என்னோடய குள்ளத்தி மீடியாவோட இணைப்பை கீழே கொடுத்துங்க. நீங்கள் கட்டாயமாக ஆதரவு தருவீங்க நம்பிக்கையோட. அடுத்தபடியாக டெண்டுகுட்டா விக்கி அவர்கள் பாலியம்மன் அவர்களை நாம் தமிழகத்தில் இணைச்சது தவறு. பாலியம்மன் அவர்கள் பிரபாகரன் அதாவது ஈழத்தை பற்றி ஈழத்துக்கு எதிராக பேசினார். அவரை எப்படி நீங்கள் நினைக்கலாம் அப்படின்னு கேட்டிருந்தாரு. ஈழத்துக்கு எதிராக பேசிய ஒருவர் எங்கிருந்து பேசினார்னு ஃபஸ்ட் நீங்கள் யோசிக்கணும். விக்கி அவர்களே மே 17 இயக்கத்தில் இருந்தார். மே 17 இயக்கத்தில் இருந்தப்போ பேசினார், ஐநாசு பேர் பேசினார். அதுக்கப்புறம் இங்கே வந்து அவர் பேசலை. இங்கே வந்த பிறகு ஈழத்தை பாராட்டியே பேசியிருக்கார் அதே ஐநாசு பேர். அப்போ இங்க வந்து இவர் மாற்றப்பட்டிருக்கார் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விடயம். அதை நான் குறிப்பிடத்தக்க ஒரு விடயம் சொல்லிக்கிறேன். அடுத்து நீங்க வந்து என்னன்னா தலைவர் அப்படின்னு சொன்னீங்கல்ல, உங்களோட தானுடைய தலைவர்னு சொல்லி ஸ்டாலின் அவர்கள் சொன்னீங்க. உங்களுக்கு வெக்கமான சுறு சுனை அறிவு மட்டும் எல்லாமே எனக்கு தெரியும். அது இல்லைங்கிறது எனக்கு எல்லாமே தெரியும், கரெக்டாக இருக்குங்க. ஆனா ஒரு விடயம் சொல்லிடுறேங்க, உங்க தலைவர் இப்ப மின்சார வரத்தை அமைச்சராக வச்சிருக்காருல்ல செந்தில் பாலாஜி அவர்களை, அவரை உங்க தலைவர் அதாவது ஸ்டாலின்ங்கிற உங்க தலைவர் படுக்கிறவங்க பேசிருக்காருங்க. அவர் செய்த ஊழல் பட்டியலை இவர் லிஸ்ட் போட்டாருங்க. ஆனா இப்ப ஏன் அவர் உங்க DMK வச்சிருக்காருன்னு நீங்களே கொஞ்சம் கேட்டு சொல்லுங்க. அடுத்தபடியா சாதிக் பச்சா கொலைகளே அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சு ஒரு லென்த் டைலாக் ஒருத்தர் பேச நீங்களே பார்த்துருப்பீங்க. யாருன்னு தெரியும், வைகோ அவர்கள் இப்ப கூட்டினே இருக்காரு DMK. என்ன காரணம் தெரியல. அப்ப இந்த சாதிக் பச்சா கொலையெல்லாம் எங்க போச்சு, என்ன என்ன ஆச்சுன்னு சொல்லி நீங்க பஞ்சாயத்து கேட்பீங்களா கேட்க மாட்டீங்களான்னு தெரியுது. ஆனா சீமான் அவர்கள் ஸ்டாலினை புகழ்ந்ததுக்கு முக்கியமான காரணம் தானே, தேசத்தோக வழக்குல இருந்து ரிலீஃப் பண்ணிடுவாங்க அப்படிங்கிறதுக்காக தான் அப்படின்னு சொல்லி சொன்ன ஊபிஸ் உங்களுக்கு ஒரு பதிவு. நீங்க சரியான ஊபிஸ் தான் அப்படின்னா, நீங்க சரியான பூஜா துக்குறவங்க தான் அப்படின்னா கைது பண்ண சொல்லுங்க, கைது பண்ணி உள்ளாக்க சொல்லுங்க அதே தேசரோக வழக்குல. அடுத்த 10 நிமிஷம் வீட்டில் பாரு, அது அறவேக்காடு முண்டங்களா கைது பண்ணணும் அப்படின்னா அதுக்குன்னு தனி ப்ரொசீஜர் இருக்கு, அதுக்குன்னு தனியாக ஒரு இது இருக்கு. வழக்கும் அந்த வழக்கின் தன்மையை பொறுத்து தான் கைது பண்ணுறது நடக்கும். அசால்ட்டா எங்க ஐயா சொல்லுவாருப்பா கைது பண்ணிடுவாங்கப்பா அப்படின்னு எவனையுமே கைது பண்ண முடியாது. நான் சொல்றத வச்சு உங்களுக்கே புரிஞ்சுக்கும், இதுல கைது பண்ணுறதுக்கான எந்த ஒரு முகாந்தமும் இல்லை அப்படிங்கிறனால தான் கைது பண்ணாம இருக்காங்க. இது வந்து சோதிக்கப்பட்ட பொய் வழக்குங்கிறது எல்லாருமே அறிந்த ஒன்று. அது என்னன்னா டிசம்பர்ல நடக்கிறதுக்கு மார்ச் மாசம் வந்து ஆனா வழக்கு தொடர்க்கிறோம் அப்படின்னு சொல்றது வந்து என்னன்னா எந்த அளவுக்கு ஒரு கீழ்த்தனமான செயலை யோசிச்சு பாத்துங்க. மக்களே உங்களை முட்டாள்தனமா உங்களை நம்ப வைக்கிறதுக்கு இவங்க என்ன வேணா பண்ணுவாங்க. அதுதான் இங்க நடந்துட்டு கடந்த மார்ச் மாசத்துக்கு மேலதான் இவர் மேல அந்த வழக்குங்கிறது தொடுக்கப்படுது. இந்த வழக்குங்கிறது தொடுக்கப்படுறப்போ கொரோனாங்கிறது ரொம்ப அதிகமான முதல் கட்ட அலையில வந்து ரொம்ப அதிகமான பீதியில நம்ம இருந்தோம். அந்த டைமிங்ல இந்த வழக்குங்கிறது தொடுக்கப்படுறது. அப்ப அப்படின்னா கொள்ளை சேவைகள், திருட்டு கேசு, அப்புறம் அடிதடி கேசு, இதெல்லாத்தையுமே என்ன பண்ணாங்க அப்படின்னா பேசி சரி பண்ணி அனுப்பிச்சுட்டாங்க. ஒரு சில கேசுங்களுக்கு கையெழுத்து வாங்கி அனுப்பிட்டாங்க. இவர் மேல தொடுக்கப்படுறதுக்கு அந்த தேச தொடக்க வழக்குங்கிறது எதை சார்ந்திருக்கு அப்படின்னா, இப்போ அருவா வச்சு கொலை பண்ணிடுறாங்க மிரட்டாங்கல்ல, அவங்க மேல வந்து என்னன்னா ஐபிசி செக்ஷன் 506 அதாவது 506(2) இதெல்லாம் கைது பண்ணுவாங்க. ஓகேங்களா, அப்படியே கைது பண்ற அந்த செக்ஷன் படி கைது பண்றது வந்து என்னன்னா நான் அவைலபிள் அஃபென்ஸ் அந்த ஒரு செக்ஷன்ல வரும். அதையே வந்து என்னன்னா அதுக்கு வர்றவங்களே கூட கையெழுத்து வாங்கி அனுப்பிட்டாங்க. ஏன்னா கொரோனா பீதியில இவங்க வெளியிருந்து வரவங்களுக்கு எதுவும் உள்ளவங்களுக்கு எதுவும் ஆயிடக்கூடாது, வெளியிருந்து வரவங்களுக்கு இருந்து உள்ளவங்களுக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுங்கிறதுக்காக என்ன பண்ணாங்க அப்படின்னா அந்த ஒரு முறையை வச்சிருந்தாங்க. அப்படி இப்ப கைது பண்ணா கூட கைது பண்றதுக்கு நீ தயாரா, அதுக்கான சாட்சியங்கள் எங்க அப்படின்னு நாங்க கேட்போம். உன்கிட்ட பதில் இருக்கடா, என்ன நாய நீ எங்க நாயங்கிற. அடுத்தபடியா மேலகு திரைப்படத்துக்கு வந்து என்னன்னா தமிழ் தேசியம் பேசுகின்ற நாம் தமிழர் கட்சியினர் ஏன் ஆதரவு தெரிவிக்கல அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருந்தேன்.
அதுவும் யூடியூபர்ஸ் அப்படிங்கிற மிகப்பெரிய அரசியல் விமர்சகர் சேனல்ல போய் பேசிருக்க. அந்த நாயே எவனாச்சும் ஒருத்தன் வியூஸ் போட மாட்டானு ஃபீலிங் இருக்குது. இனி அந்த நாயிட்ட போய் பாக்குற. நான் சொல்றேன், அதுக்கு நான் சொல்றேன், விக்கி எனும் அறவைக்காடு, விக்கி எனும் முட்டாள், விக்கி எனும் கேடு கட்டவன் அப்படின்னு சொல்லி நான் பணம் எடுத்தா நீ ஒத்துக்கியா, இல்ல உன் குடும்பத்தார் ஒத்துப்பாங்களா, இல்ல உன் சொந்த பந்தம் ஒத்துவாங்களா? உண்மையில நீ அப்படிதான் இருக்க, அது அடுத்து வரையும். ஆனா உன வச்சு ஒரு படம் எடுக்கிறாங்க அப்படின்னா அந்த படத்துல ஒரு உண்மையின் முகாந்தரம் இருக்கணும். ஓகேயா? இப்போ பிரபாகரன் ஐயாவையும் ஈழத்தையும் வச்சு ஒரு படம் எடுக்கிறாங்க அப்படின்னா அதுல வந்து என்ன, சரியான பிரபாகரன் ஐயாவோட வரலாறு இருக்கணும், சரியான முகாந்தரம் இருக்கணும், சரியான ஒரு நிகழ்வு இருக்கணும். ஆனா எதுவுமே இல்லாம ஈழத்தை இழிவுபடுத்துகிற மாதிரி ஃபர்ஸ்ட் ஒரு படம் எடுக்கிறாங்க. அதுக்கப்புறம் அது கண்ணன் தெரிவித்து விட்டாச்சு. திரும்பவும் ஒரு படம் எடுக்கிறாங்க, துறையப்பா அவர்களின் மரணத்தை வச்சு ஒரு படம் எடுக்கிறாங்க. அதுலயும் ஒரு சில இடங்கள்ல வரலாற்றை திருச்சி எடுத்திருக்காங்க. இதனாலதான் மேலுக்கு திரைப்படத்தை எடுக்கின்ற அந்த கிட்டு அவர்களை நாங்க வெறுக்கிறோம் அப்படின்னு சொல்லி தெள்ளத்திலயோ அவங்களோட இதில் சொல்லிட்டாங்க. ஆனா இவங்க எதுக்குறாங்க, நீ எத்தனை பேரா கதறுவீங்க, கதறுங்கடா, நாங்க சொல்றோம் கதறுங்க, எவன் கால ஒண்ணுமே விழுந்து கதறுங்க. நீ அந்த இடத்துல போயிட்டு என்ன சொல்லித்த அப்படின்னா, இவங்க ஆதரவு தெரிவிக்கல, அது மட்டும் இல்லாம என்னமோ அவன் என்னமோ அழைப்பு கொடுத்து நாங்க என்னமோ போகாத மாதிரி பேசிட்டு இருக்கேன். உனக்கே அடுத்த நாள் காலைல 10 மணிக்கு ப்ரீவியூ ஷோவுக்கு டிக்கெட் தராங்க, நைட்டு முடிவு பண்ணி காலைல 10 மணிக்கு தராங்க. எங்களுக்கு தரவே இல்லை சாமி, எங்களுக்கு இன்வைட் பண்ணாதான் சாமி நாங்க வர முடியும். இப்போ ஒண்ணுமே இல்லை, உன் வீட்டுல ஒரு கல்யாணம் இருக்குது, என்னை இன்வைட் பண்ணாதான் நான் வர முடியும். இல்ல எப்படி வர முடியும், என்ன ஒன்ன மாதிரி நாங்க எங்கே செல்லும் இந்த பாதை அழைஞ்சிருக்குமா? இந்த மாதிரி ஒரு சில்லறத்தனமான இதெல்லாம் சொல்லாத. அது ஃபேமிலி மேன் சீசன் 2 அந்த வெப்சீரிஸ் வந்த பிறகு பிரபாகரன் ஐயாவை இழிவுபடுத்த மாதிரி அது இருக்கு, ஈழத்தை இழிவுபடுத்த மாதிரி இருக்கு. அது சொல்லி நாம் தமிழர் கட்சி மட்டும் இல்லாம தமிழ் செய்வாதிங்க எல்லாருமே கண்டன குரல் கொடுத்துட்டு இருக்காங்க. அந்த ஒரு இதுக்கு எந்த ஒரு எதிர்ப்பு தெரிவிக்காத சுபவி அவர்களையும் கொளத்தூர் மணி அவர்களையும் ஜெகத் கஸ்பர் அவர்களையும் இன்வைட் பண்ணிட்டு நாங்க வரல நாங்க வரலன்னு எப்பரா வருவாங்க, உன்னாம முட்டாப்பா தானா போவான், உன்ன மாதிரி கூச்சா தூக்குறவனா போவான், நாங்கெல்லாம் வர முடியாது, ஒன்னா நம்ம ஒரு பூஜை தூக்கி நீங்களாம். சீமான் அண்ணன் தப்பு பண்ண தப்பு பண்ண சொல்றல, என்னைக்குமே இப்பயும் சொல்றேன், சீமான் மிகப்பெரிய தப்பு பண்ணிட்டு இருக்காரு. ஏன்னா ஒன்ன மாதிரி ஆளுகளாம் ரொம்ப நம்புறாரு, அது மிகப்பெரிய தப்பு. அத வந்து அவர் என்னைக்கு கைவிடுறாரோ அன்னைக்கு தாண்டா தமிழ் தேசியம் வளரும். ஒன்ன மாதிரி அறவே காட்டு முண்டங்கள்லாம் நம்பி நம்பிதான் இன்னும் அவர் இப்படி இருக்காரு. வர்றது இங்க வந்து அவரை சப்போர்ட் பண்ற மாதிரி வீடியோஸ் எல்லாம் போடுறது, சப்ஸ்கிரைபர் சேர்த்துக்கிறது, சம்பாதிக்கிறது, ஏன்டா அவங்களுக்கு எல்லாம் வெக்கமாக்காரா? சரி ஒண்ணுமே ஆன சாமி, நான் எதுவுமே பேசவே இல்லை. நீ நாம் தமிழ் கட்சிக்கு ஆதரவா பேசினப்போ எத்தனை வியூஸ் வந்துச்சு, இப்ப எத்தனை வியூஸ் வருது பாத்துக்கோ. ஊபி சோனை எங்க வச்சிருக்காங்க, நாங்க உன்னை எங்க வச்சிருந்தோம் பாத்துக்கோ. என்னைக்குமே உண்மையும் பக்கம் நீ நின்னா எல்லாம் நன்மைக்கே நடக்கும். மக்களே ஒரு புரிந்துணர்வு கொள்ளுங்க, என்னைக்கும் உண்மையும் பக்கம் நில்லுங்க. உரக்க சொல்லடா தமிழா, நீ தமிழன் என்று.